மருதநாயகம் படத்துல சியான் விக்ரமும் நடிக்க போறாங்களா? கமலஹாசனுக்கு ஒரு கனவு படம் அப்படின்னா அது கண்டிப்பா மருதநாயக படமா தான் இருக்க போகுது. இது ஒரு வரலாற்று படமாவும் அமைய போகுது. இந்த படத்தோட பட்ஜெட் மிகவும் அதிகமானதா இருக்காம். இந்த படத்தோட படப்பிடிப்பு 1997 நடந்திருக்கு. இந்த படத்தின் படப்பிடிப்பை ஸ்டார்ட் பண்ணும் போதே இங்கிலாந்து இளவரசி எலிசபெத், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் என எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தாலும் பட்ஜெட் காரணமாக இந்த படத்தோட படப்பிடிப்பு பாதியிலேயே நின்று போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை மீண்டும் கிக் ஸ்டார் செய்ய வேண்டும் என்று கமல் எவ்வளவோ முயற்சி செஞ்சுட்டு இருந்தாராம். ஆனால் அது நடக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் மருதநாயகம் படத்தில் சியான் விக்ரம நடிக்க பேசிட்டு இருந்திருக்காங்க. கமலஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கடாரம் கொண்டான் படத்தை இயக்கியிருந்தாங்க அல்லவா, அப்போது அந்த படத்தோட படப்பிடிப்பின் மருதநாயகம் படத்தை மீண்டும் துவங்க போவதாகவும் அதற்கு சியான் விக்ரம் தான் பொருத்தமாக இருப்பார் என்றும் பேசிட்டு இருக்காங்க. இதற்கு விக்ரமும் சரின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இது தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரைக்கும் வெளியாகலையாம். இது உறுதியானா 2021 மிடில்ல மருதநாயகம் படத்தோட படப்பிடிப்பு சியான் விக்ரமை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.